வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். நம்ம மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பாரம்பரிய அரிசியில் வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய அரிசி வந்து ஒரு சம்பா வகையை சார்ந்தது. இது பார்த்திங்கன்னா இதன் பெயர் வந்து கிச்சிலி சம்பா. இந்த கிச்சிலி சம்பாவுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உடல் ஆரோக்கியம் மேம்பட மனம் நிம்மதியான ஒரு விஷயமா இருக்கணுன்றதுக்காக நான் பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட உணவில் வரக்கூடிய அரிசிகளை ஒவ்வொன்றாக நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அதில் வர மருத்துவ குணங்களை வந்து நான் சொல்கிறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு உணவு சாப்பாடாக சாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை கஞ்சி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள், சரிங்களா? இன்றைக்கி கிச்சிலி சம்பா, கிச்சிலி சம்பாவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எளிய முறையில் செரிமானம் ஆகிறது, ஈஸி டைஜஷன், செரிமானம் ஈஸியாக ஆகிறது. செரிமானம் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கும் கிச்சிலி சம்பா பயன்படுகிறது. அடுத்தது, சர்க்கரை குறைந்த அளவில் மற்றும் உடல் மற்றும் தசைகள் பலப்படுகிறது. சுகர் வந்து லோ கண்டென்ட்ல இருக்கும் அதில், சரிங்களா? பளபளப்பான மேனிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மேலும் பல்வேறு நோய்களுக்கு வர இடம் தராமல் பாதுகாக்கிறது கிச்சிலி சம்பா. அதாவது கிச்சிலி சம்பா எதற்கு பயன்படுகிறது? எளிய முறையில் செரிமானம் ஆகிறது, ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். சர்க்கரையின் அளவு குறைந்த அளவில் உள்ளதால் இதை உடல் மற்றும் தசைகள் பலப்படுத்தப்படுகின்றன. பளபளப்பான மேனிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கிறது மற்றும் பல்வேறு நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கப்படுகிறது. இதுதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது கிச்சிலி சம்பா. முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லா வகையான அரிசியும் கிடைக்குது. முயற்சி செய்து நல்ல ஆரோக்கியமும் நல்ல மன நிம்மதியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவை நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.